நேயர்களே இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வைகாசி உண்டான பலாபலன்கள் ராசி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வைகாசி மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி வைகாசி மாதத்தோட சில கிரக அமைப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு அது நல்லது இந்த அடிப்படையில் இந்த வைகாசி மாதமாகப்பட்டதில் எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் வைகாசி மாதம்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் இந்த சூரியன் எந்த ராசியில் அமர்ந்துருக்கிறாரோ அந்த மாதம்தான் அப்படி சொல்கிறது பழக்கம் வைகாசி மாதம் இது இன்னும் சொல்ல போகணுன்னா நீ கேரளாவுக்கு போனீங்கன்னா மேச மாதம் ரிஷப மாதம் மிதுன மாதம் இப்படி சொல்லி பழக்கம் அங்கேயெல்லாம் சூரியன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம் அந்த அடிப்படையில் இப்பொழுது துவங்க போகிறது வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் இந்த சூரியனோட புதனும் சேர்ந்துக்கிறார் சுக்கரனும் சேர்ந்துக்கிறாங்க இந்த சுக்கரன் ஆறாம் தேதி போயிடுவார் வைகாசி ஆறாம் தேதி சுக்கரன் இணைவார் வைகாசி பத்து பன்ன பத்தாம் தேதி பக்கத்தில் புதன் சேர்ந்துடுவார் ஏற்கனவே குரு பகவான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆக இந்த கிரக பார்க்குற போது சூரியன் புதன் சுக்கரன் வியாழன் நான்கு கிரகங்கள் இந்த ரிஷபத்தில் அமர்ந்திருக்க செவ்வாயும் ராகுவும் மீனத்தில் இருக்கிறார்கள் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் கன்னியில் கேது இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகச் சூழலுக்கு எந்த மாதிரியான ராசி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பேச பேசப்போகிற பேச்சு பொதுவாக இந்த வைகாசி மாதத்தை பார்க்குறபோது ஒரு சுபமான முகூர்த்த மாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கோயில் திருவிழாக்கள் இன்னும் வைகாசி விசாகம் முருகன் கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடுதோம் நிறைய ஊர்களில் முருகன் கோயிலில் தேர் திருவிழா நடக்கும் வைகாசி மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கொண்டாடி மகளுக்குடிய வசந்த ருதி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாஸ்து டேட் இருக்குது இப்போ நீங்கள் வீடு கேடு கட்டுறதுக்கு பூஜை போடணும் பூஜை போடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் ஆணியில் போட முடியாது ஆடியில் வாஸ்து டேட்டு வரும் ஆளுங்க பெரும்பாலும் ஆடி மாதத்தை அதுக்கு விரும்புகிறதில்லை அப்போ இந்த மாதத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா வைகாசி மாதத்தை விட்டுவிட்டா அதுக்கப்புறம் ஆணி ஆடி ரெண்டு தள்ளி ஆவணி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ கொஞ்சம் மழை காலமும் வந்துடும் அப்போ வீடு வாஸ்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி மாதம் இருபத்தி ஓராந்தேதி திங்கக்கிழமை காலையில் ஒம்பதரைந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் அந்த பூமி பூஜை போட்டுக்கிறது எப்படி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் பூமி பூஜை போடுற போது உங்கள் ஒத்தனாரை கூப்பிட்டா அவரை சொல்லி கொடுப்பார் அதன்படி நீங்கள் பூமி பூஜை போட்டுக்கிட்டு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை துவங்கலாம் இதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முகூர்த்த நாள் இருக்குது ஒரே ஒரு முகூர்த்த நாள் மிகச்சிறப்பான ஒரு முகூர்த்த நாள் இருக்குது வைகாசி மாதம் கடைசியில் முப்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை நல்ல அருமையான முகூர்த்த நாள் ஷஷ்டி தேதியில் மகா நட்சத்திரத்தில் நல்ல வளர்புறை முகூர்த்தம் யாராவது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் நிச்சயம் பண்ணணும் இல்லை ஒரு வீடு பால் காய்ச்சணும் இல்லை காது குத்து வைக்கணும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது சூடி மகளணும் சடங்கு கல்யாணங்கள் வைக்கணும் இப்படிங்கிற எல்லா சந்தர்ப்பத்திற்கும் இந்த வைகாசி மாதம் முப்பதாம் நாளை நீங்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்தலாம் காலையில் ஒன்பது டு பத்தரையில் அந்த முகூர்த்தம் இருக்கும் சஷ்டி திதி மக நட்சத்திரம் அருமையான முகூர்த்தம் வளர்புறை முகூர்த்தம் இப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கிய இந்த வைகாசி மாதத்தில் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் மேசராசி நேர்களே இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா அநேகமா உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த மாதம் நல்லா பயன்படுத்தலாம் இரண்டு கேட்டால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் பிரமாதமாக அமர்ந்திருக்கிறார் அவர்தான் உங்களுடைய ராசியின் பாக்கியாதிபதி அவர்தான் இப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு தனாதிபதி தனஸ்தானாதிபதினு ஒரு பேரு உண்டு தனக்காரகன் ஒரு உண்டு அப்படிப்பட்டவர் தனஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தால் பொதுவாக சொல்லணுன்னா நிறைய பொருள் வரவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இதுவரைக்கும் வராத கடனை வசூல் பண்ணலாம் இப்போ புதுசாக வருமானங்கள் தேட போகலாம் புதிய தொழில் துவங்க ஆரம்பிக்கலாம் நஷ்டம் இல்லாமல் உங்கள் தொழிலை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வீட்டுக்குள்ளே வரும் இதுவரைக்கும் தள்ளி போன கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்காக ஏதாவது செலவு பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த விதமான சுப செலவுகளாக இருந்தாலும் இப்பொழுது அது நல்லதாக நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய மனப்பூர்வமான செய்தியாக மங்களமாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் வரும் சுற்றம் சூழ எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொண்டாடி மகிழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழலை நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் மேசராசிக்காரங்க அநேகம் பேர் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ஒருவேளை மேசராசியாக இருந்தீங்கன்னா விருந்தாடி போகலாம் புதுசாக எங்கேயாவது உங்கள் சொந்த பந்தங்களை தேடி போவீங்க விருந்து கொண்டாட்டங்கள்ல உட்காந்துருப்பீங்க பயணங்கள் நிறைய நிறைய பேர்களுக்கு வரும் கோயில் திருவிழாக்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கும் இந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறதுனால இது வரைக்கும் போயிட்டு வந்தது இல்லாமல் இப்போ கொஞ்சம் தூரமா போயிட்டு வரலாமே உதாரணத்துக்கு அப்படியே காசிக்கு போயிட்டு வரலாம் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் அப்படியே ராமரை போய் பார்த்துட்டு வரோம் அயோத்தி அயோத்திக்கு போயிட்டு வருவோம் இப்படி என்று ஒரு நீண்ட பிளான் ஒரு அருமையான திட்டங்கள் தீட்டி மகிழ்வாக உங்கள் குழந்தைகள்லாம் உங்கள் கூட குதகூலமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருகிற மாதிரி ஒரு அருமையான பயண செலவுகள் வரும் நல்ல தரிசனங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா இது வரைக்கும் திருப்பதிக்கு போனோம் சார் பலமுறை போயிட்டு தரிசனமே கிடைக்கல அது எப்படியோ சார் நாலு வாட்டி போனால் மூணு வாட்டி தரிசனம் பண்ண முடியாமல் போகுது இப்படியெல்லாம் இருந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் எந்த கோயில்களுக்கு விரும்பி நீங்கள் சென்றாலும் அங்கே ஒரு அருமையான தரிசனங்கள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போகணும்னா படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான அந்த முகாந்திரம் அந்த பள்ளிக்கூடம் அந்த கல்லூரி அந்த ஊர்களில் அட்மிஷன் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தளவு செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்யக்கூடிய செலவாக இருக்கும் அதன் அடிப்படையில் கணவன் மனைவி இருவருமே ஒத்து இருந்து பேசி குடும்பத்திற்கு தேவையானவற்றை கலந்து பேசி மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு கொண்டாடி மகிழ்கிற இத்தனை தருணங்களையும் இந்த இடத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு அருமையாக செய்து கொண்டிருக்கிறார் அதே போல குரு பகவான் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் கண்டிப்பாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய உத்தேசமான உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரும்படியான வாய்ப்புகள் உண்டு இதே போல் உங்களை பொறுத்தளவு சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் அவர் பதினோராம் இடத்தில் மூன்று மூன்றாறு பதினொன்னில் சனி இருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று ஒரு பாடல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடியது இந்த துட்டு வச்சு துட்டு சம்பாதிக்கிறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் எடுக்கக்கூடியவங்க நீண்ட நாட்களாக மல்லு கட்டிக்கிட்டு இருந்த மனசெல்லாம் இப்போ மாறி தைரிய வீரியத்தோடு போராடி மிகப்பெரிய பணம் பெற்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆறுதலோடு ஒப்புதலோடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிதிநிலைகளை உயர்த்தி கொள்ளுகிற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு புதிய ஆடை அணிகலச் சேர்க்கை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு பவுன் வாங்கலான்னு தான் நினச்சேன் சார் அஞ்சு பவுன் வாங்கிட்டேன் இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறிய சில சேமிப்பு சம்பந்தப்பட்ட அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உண்டு சனீஸ்வரன் எடுத்துக்கிட்டாலே யாருன்னு தெரியாதவங்க அந்நியர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் இந்த ரொம்ப தூரத்திற்கு போய் வந்தவங்கள்லாம் வரக்கூடிய அனுகூலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்நிய ஜனத்தால் உங்களுக்கு அந்நிய மொழியால் அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்தியால் மிகப்பெரிய பரிபூர்ண நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது மட்டுமா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் பிரமாதமாக விற்றிருக்கிறார் அவர் அந்த சுக்கரன் ரெண்டு கூடைய ஸ்தானத்தில் வெளிச்சமாக பிரமாதமாக அமர்ந்திருக்கிறதுனால ஒரு லட்சுமி கடாட்சியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப வீட்டுக்குள்ள செலவுக்கு பஞ்சம் இல்லை கண்டிப்பாக அதுக்கு தகுந்த காசு பணமும் வந்து சேருது மகிழ்ச்சியாக செலவு பண்ணி கொண்டாடி மகிழ்ந்து சூப்பராக இருக்கிறோம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கும் பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த நாட்டிய துறைகள் இசைத்துறை சினிமாத்துறை துறை டான்ஸு இப்படிங்கிற கலை சார்ந்த துறைகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு உங்கள் திறமைக்கு தகுந்த நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த புத பகவான் கூட இரண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பாடப்புத்தகத்தை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க அந்த பாடப்புத்தகத்திலிருந்து விடுபட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே மிக சிறப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டில் புதன் இருக்கிறதுனால சமயோசித புத்தி உங்களுக்கு வேலை செய்யும் எதா புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு புது கம்பெனிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அனைத்திலுமே நன்மைகள் உண்டாகும் இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் கூட ஒரு நல்ல பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டு பிரேக்கை கழட்டி விட்டுட்டு வண்டி ஓட்டின ஆபத்து வர மாதிரி இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பிரேக் போடுற மாதிரி இருக்கும் பேசுகிற போது இருக்கிறோம் என்ன செய்கிறோம் யாருக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இப்படி ஒரு நிதானத்தை கடைப்பிடித்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கின்ற போது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பான விருத்திகளை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதிலே ஐயமில்லை இதில் ஏதாவது கோயிலுக்கு போக விரும்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது நீண்ட தூரத்துக்கு சென்றால் கூட நல்ல சிவ தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்தது நடப்பதற்கும் கேட்டது கிடைப்பதற்கும் அந்த இறைவனுடைய பேரொருள் உங்களுக்கு உதவிக்காரம் நீட்டும் என்பதில் ஐயப்பாடு இல்லாமல் நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பு ரிஷபராசி நேர்களே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் கட்டத்தில் வந்து தான் நல்ல சுபகிரகங்கள் என்று மெச்சக்கூடிய புதன் சுக்கரன் குரு மூன்று கிரகங்களும் பிரமாதமாக அமர்ந்திருக்கிறார்கள் கூட சூரியன் இருக்கிறார் தப்பில்லை வைகாசி மாதத்தில் அவர் செவனேன்னு இருப்பார் அதனால் அவர் பற்றி கவலைப்பட தேவையில்லை அந்த அடிப்படையில் இந்த சுக்கரனின் பலத்தின் காரணமாக ஃபைனான்ஸு பண நடமாட்டம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்களுக்கு கடன் கிடைக்கும் சில பேர்கள் கடன் கொடுப்பார்கள் ஆக மொத்தம் உங்கள் கைகளில் நீங்கள் நினைத்தபடி காசு பணம் நடமாடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பண வரவுகள் வரும் நீங்கள் உழைத்த உழைப்பு இப்பொழுதுதான் பலன் செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பிரமாதமான ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக கார் வாங்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் வரும் ஏற்கனவே இருக்கிற காரை வாங்கி விற்றுட்டு ஒரு புதுசாக பெரிய காருக்கு போகலாம் இப்படிங்கிற எண்ணங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது இந்த வைகாசி மாதத்தில் உறுதியாக நல்ல புதிய பயணங்கள் நல்ல புதிய நட்பு எங்கே போனாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குப்பா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செல்லுகின்ற காட்சிகளெல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதிலையும் குறிப்பாக சுக்கரன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அழகு சார்ந்த ரசனை சார்ந்த ஆர்டிஸ்டிக் நேச்சர் என்று சொல்லக்கூடிய சினிமாத்துறை கதைத்துறைகள் இப்படி எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இப்படிப்பட்ட துறை சார்ந்த பொதுமக்களுக்கு மத்தியில் நடமாடுகின்ற பொது சபைகளிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த வைகாசி மாதத்தில் இந்த சுக்கரன் ராசிநாதனாக இருந்து அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று புதனோடு சம்பந்தப்பட்டதுனாலும் குருவோடு சம்மந்தப்பட்டதுனாலும் மிக நேர்த்தியாக சிக்கல் இல்லாத ஒரு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை பாதையை இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் உங்கள் தைரியத்தோடு வீரியத்தோடு போராடி வெற்றி பெறுவதற்கு முனையலாம் நீங்கள் இதுவரைக்கும் தோற்றுப்போன விஷயத்தையெல்லாம் இப்போ தூசி தட்டி எடுத்து பார்த்து அது அது சம்பந்தமாக நகர்த்தலாம் இப்படிப்பட்ட அநேகங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஏனென்று கேட்டால் புதன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த புதன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பயணங்கள் நிறைய வரும் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் குழந்தைகளுக்கு கல்வியின் மூலமாக நல்ல முன்னேற்றம் நீண்ட தூரத்து பயணங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு நல்லாயிருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி என்றாலே உயர்கல்வி சம்பந்தப்பட்ட கிரகம் ஆக இந்த ஐந்தாம் பாவாதிபதியே ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தன் வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தில் முனைப்போடு செயல்படுவீங்க ரொம்ப திறமாக அந்த குழந்தைகள் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு செல்லும் இன்னும் சொல்ல போனால் சொந்த திறமைகளை வளர்த்து கொண்டுகின்ற ஞானமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்படி பல ரூபங்களில் இந்த புத பகவான் உங்களை பொறுத்தளவு மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய காட்சிகள் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய இருக்குது அது கூடவே குரு பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த குரு ராசியில் வந்துட்டாலே ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிற போது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பெற்றோர்களின் மூலமாக நமக்கு அல்லது நாம் என்ன செய்யணும் பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட அல் எல்லா விஷயத்திலையுமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மூமெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் ஐந்தாம் இடம் என்பது வீடு மனைவாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் முன்னேற்றங்கள் பிரிந்தவர்கள் சேருவது நீண்ட தூரத்தில் இருந்தவர்கள் ஒன்று கூடி பார்த்து கொள்ளுவது இன்னும் சொல்லப்போனால் புதிய திருமண வாய்ப்புகள் நீண்ட நாட்கள் தடைப்பட்ட திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்படிப்பட்ட அநேக நல்ல செய்திகளை குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற காரணத்தினால சேமிப்பு கொஞ்சம் அதிகமாகும் சிக்கன நடவடிக்கைகளை நீங்கள் கைப்பற்றுவீங்க இந்த ரொம்ப நாள் கழித்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு குரு ஜென்மத்தில் வந்ததுனால உங்களுடைய குறை நிறை உங்களுடைய எல்லைகள் பலம் பலவீனம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நீங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல போய் செவ்வாயும் ராகுவும் அணைஞ்சிருக்கிறாங்க இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை என்று சொல்லக்கூடியது சில பேர்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் பெண்களால் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் தர்திரங்கள் வழங்கி போகும் இயற்கையாகவே தெய்வ அருளால் உங்களுக்கு சில நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பம்சம் கொடுக்கறதுக்கு கூடவே பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தெய்வ அருளோடு நிதானமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்குற போது உறுதியாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பெரிய சிறப்புடைய மாதமாக இருக்கும் கோயில்களுக்கு போக விரும்புகிறவங்க ஸ்ரீரங்கம் போகலாம் சிறீவில்த்தூர் போகலாம் திருப்பதிக்கு போகலாம் வானமாமலை நாங்குநேரில் இருக்கக்கூடிய தோத்தாத்திரி சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்படி பெருமா சன்னதிகளுக்கு சென்று நீங்கள் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நான் சொன்ன பலனோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களோட புண்ணியத்தோடு பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு இந்த வைகாசி மாதத்தை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டக்கூடிய அருள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் சந்திப்போம் வேண்டும் மிதுனம் ராசினியர்களே இந்த வைகாசி மாத பலன்களில் மிதுனராசினர்களை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக செலவை சுருக்கிக்கிட்டு பேராசைப்படாமல் சண்டை கிண்டை போற்றாமல் வம்பு வழக்கில் மாட்டிக்காமல் தேவையில்லாத அனாவசிய சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது கட்டாயம் என்ன சார் எடுத்தோட பயமுறுத்துறீங்களே அப்படின்னு கேட்க தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் அவ்வளோ சாதகமாக இல்லாமல் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒருத்தர் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறார் சுக்கரன் ஐந்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் அமர்ந்த காரணத்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் வீட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்து பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தோட குதகூலமா ஏதோ டூர் போனோமா வந்தோமா சொந்தக்காரங்களை பார்த்தோமா லீவை பொழுது கழிச்சோமா இப்படிங்கிற மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு நீங்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் ஏன் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டால் பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏழாம் பாபாதிபதி பன்னிரெண்ட பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் யாரையாவது பே பார்த்து அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க கூட தர்க்கவாதம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அப்போது நாவன்மையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களுக்கு தயவு செய்து போகக்கூடாது மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் மதிக்கணும் அப்படிங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைக்கணும் பனிரெண்டாம் இடத்தில் வியாழன் சம்பந்தப்பட்டதுனால கடன் வாங்கியாவது இதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் தோன்றும் பண்ணுங்க கடன் வாங்கி பண்ணிக்கோங்க வேண்டாங்கல அனாவசிய செலவுகளை கடன்பட்டு ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே ஒரு மிஷின் மாத்திரம் ஏசியை மாத்திரம் அதை மாத்திரம் இது மாத்திரம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் நின்று போனதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் ஒரு காரை விற்றுட்டு புது வண்டி வாங்கணும் அதுதான் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ போய் அதையும் செய்வானே இப்படின்னு உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு நீங்கள் இந்த மாதத்தை கவனிக்க துவங்க வேண்டியது கட்டாயம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பதில் சனி இருக்கிறார் ஒரு பய உணர்வை கொடுப்பார் ஒரு விதமான அச்சப்போக்குகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு மனசுல விரக்தி ஏற்படக்கூடிய நிலவரங்கள் ஏற்படும் எதை போய் செய்ய போனாலும் பத்து வாட்டி பண்ண வேண்டியிருக்கு சார் ஒரு ஆளை பார்க்க போனா அந்த ஆள் நான் போற நேரம் மட்டும் இருக்க மாட்டேன்றான் இப்பதான் போனாருங்க மூணு நாளாக வீட்டை விட்டு போகலை இப்பதான் போனாருன்னு வீட்டில் சொல்றாங்க இப்படியெல்லாம் காரிய தடைகள் எதை தொட்டாலும் காரிய தடை தாமதம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு செய்திகளெல்லாம் இந்த வைகாசி மாசத்துல மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த குரு பகவான் அவருடைய முதல் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உடல் நலத்தில் மிகப்பெரிய சிக்கல் பக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை பெரிய ஆபத்தான ஒரு மருத்துவச் செலவுகளோ சிக்கல்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ இப்படிப்பட்ட செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை பயம் கொள்ள வேண்டாம் புத பகவான் கூட ராசிநாதனாக இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் சில நேரங்களில் தொட்டகாரியத்தை தொளக்கிறதுக்கு பயங்கரமான ரெட்டிப்பு மனசை கொடுப்பார் ஏற்கனவே மிதுனத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அதுவாக இது வாங்கிற சாய்ஸிலே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பெற்றவர்கள் இப்போ புதன் வேறு பன்னிரெண்டில் மறைந்து போகிறார் அந்த அடிப்படையில் சில நேரங்களில் காரிய தடைகள் இருப்பதுவதற்கும் கற்ற கல்வியில் ஒரு வெறுப்பு வரும் இதை போய் நான் ஏன் படித்தேன் இதை படிச்சு இப்போ எண்ணத்துக்கு ஆச்சு இப்படி என்று உங்கள் மேலவே உங்களுக்கு கோவம் வருகிற மாதிரிலாம் இருக்கும் சில பேர்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வருவாங்க அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு அவர் அங்கிருந்து கொண்டு எப்படி நான்காம் இடத்தை பார்த்தாரோ அதே போல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொணம் ரோகம் சத்துரு எதிரிகளால் நோய்களால் கடன்களால் பெரிய லெவலுக்கு மாட்டிக்கொள்ளாத ஒரு தனித்தன்மையில் புத்திசாலித்தனமாக தப்பிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆனால் சில பேர்களுக்கு புதிய பட வேண்டிய நேரம் அதே போல் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் வைத்திய செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் தான் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சேன் இப்படி செலவாய் போச்சே இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் வரும் சூரியனும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கெட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால ஒரு ஒளி இல்லாத வாழ்க்கையைப் போல் ஒரு இருட்டுக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு தெளிவில்லை ஒரு சந்தோஷம் இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படியே போகுது வாழ்க்கை எப்போ தான் தீருமோ இப்படியெல்லாம் மனதிற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளை இந்த சூரிய பகவானும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனை குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் அதிகமாக அகலக்கால் வைக்கிறது ஆசைப்படுறது இன்னொருத்தரை நம்பி போகிறது அதையும் குறிப்பாக பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இந்த நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி ஒதுக்கி வச்சுக்கோங்க இது உங்கள் பாதுகாப்புக்குன்னு ஓரங்கட்டி வைங்க எல்லாத்தையும் இன்வெஸ்ட் போடாதீங்க இப்படிப்பட்ட சில தருணங்களை இப்படிப்பட்ட எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இந்த வைகாசி மாதத்தில் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் இதில் நாலாம் இடத்துல கேது இருக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் இது செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் ஆறு கூட இவன் பத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் சில பேர் தொழில் மாற்றங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயங்கள் வரும் ஊர் விட்டு போக வேண்டிய கட்டாயங்கள் வரும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு வித்ருவாங்கிற யோசனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கிற போது இந்த முப்பது நாட்கள் இந்த வைகாசி மாதம் இந்த ஒரு மாதத்தை கடந்து விடுவோம் என்று நீங்கள் சற்று ஆற அமர யோசித்து இந்த முப்பது நாட்களுக்கு மட்டும் ஒரு திட்டத்தை போட்டு வைத்து கொண்டால் நிச்சயமாக பிரமாதமாக இலேந்து தப்பிச்சிக்கலாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் செல்ல வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள்னு கேட்டால் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஒரு நாள் அங்கே இருந்து கோயில் திருப்பணிகளில் கலந்துக்கோங்க கோயில் க பணிகளில் கைங்கரியங்கள் பண்ணுங்கள் அந்த கோயிலில் ஏதாவது பெயிண்ட் அடித்தாங்கன்னா ரெண்டு லிட்டரு பெயிண்டை வாங்கி கொடுங்க தளம் போட்டாங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்டை வாங்கி கொடுங்க இப்படி அந்த கோயில் விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வைகாசி மாதத்தை எளிதாக கடந்து விட முடியும் பயம் கொள்ள தேவையில்லை கடகம் ராசினர்களை இந்த கடகராசினியர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாத பலன்களை பார்த்தா இந்த பன்னிரெண்டு ராசிகளிலேயே மிக அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற இடத்தில் முதலிடத்தில் நீங்கள் இருப்பதை உணரலாம் அப்படி என்ன சார் சூப்பராக இருக்குன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ஒரு வருடம் முழுவதும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு இதுவரையிலும் கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக தடுமாற்றத்தை சந்தித்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தாங்க நல்லாருக்கும் போல தோணுதுன்னு உங்கள் உள்ளார்ந்த மனசே ஒத்துக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உணர்தலை பெற்றுக்கொள்ளுகிற காலமாக இந்த வைகாசி மாதத்தின் துவக்கம் என்பது உங்கள் வாழ்க்கையை துவக்கி வைக்கிற வேலையை செய்யும் குரு பதினோராம் இடத்துல இருந்துட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வீட்டை நல்லா பிரமாதம் பண்ணிக்கலாம் புது வீடு கட்டலாம் புது கார் வாங்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய விருதிகள் ஏற்படும் வீட்டில் நகைநட்டுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தத்தில் ஃப பணம் ரீதியாக ஃபைனான்சியலாக உங்களுடைய அந்த அடுத்த கட்ட முன்னேற்றம் என்று சொல்லக்கூடியதை இந்த வைகாசி மாதம் ஒரு ஆரம்பமாக உங்களுக்கு துவக்கி வைக்கிறத பார்ப்பீங்க பொண்ணும் பொருளும் இன்பம் இதெல்லாம் உங்கள் வீடு தேடி வரும் புது துணிகள் ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுகிற வாய்ப்புகள் வரும் ரொம்ப நாளாக பேங்க்கில் கொண்டு வச்சுட்டேன் சார் திருப்பவே முடியல எடுத்துட்டேன் சார் எல்லாத்தையும் இப்படியெல்லாம் சொல்லி மகளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களில் கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதை உணரலாம் இதுக்கு ஒத்தாசையாக சுக்கரன் பதினோராம் இடத்தில் புதனோடு சம்பந்தப்பட்ட அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் பதினோராம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது என்பது உல்லாசமான வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கை ஆடல் பாடல் கொண்டாட்டம் மகிழ்ச்சி இப்படி இதற்கு குறைவே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச் சிறப்பானது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஏற்படும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நல்ல முன்னேற்றம் நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் இணைந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக வெளிநாடுகளுக்கு சென்று வீடு திரும்பாம இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகிறோன்னா தொட்டதெல்லாம் ஜெயமாகும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சுக்கரன் ஒரு பலீருன்னு மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் மிக உத்தேசமாக உயர்ந்த நிலைகளில் இருப்பது போல மிக அழகான ஒரு வாழ்க்கை பாதை அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்துல சுக்கரவளம் காரணமாக கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அமைப்புக்கள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது போல் புதனும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தொட்டகாரியம் ஜெயமாகும் நினைத்தது நடக்கும் புத்திசாலித்தனம் சாதுரியத்தனம் இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் எதிரிகளை வென்று காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் மிக பிரமாதமாக வேலை செய்யும் ஞாபக மனது இருக்காது நினைத்த காரியத்தை நினைத்த இடத்துல எப்படி செய்யணுங்கிற அந்த சாணக்கியத்தனம் வந்துடும் எல்லாரும் உங்களுடைய திறமைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பாராட்டுகின்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிலேயும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு இருபது வயதுகளை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அருமையான வேலை வாய்ப்பு மிக அருமையான ஸ்கூலில் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த குழப்பங்கள் தேர்ந்து நல்ல பேரோட வெளியில் வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழல்கள் இப்படி உங்களை சுற்றி இருந்த ஒரு இருட்டு வட்டம் என்பது உங்களை விடுத்து இப்பொழுது அழகான வெளிச்சத்திற்குள் உங்களை தள்ளிவிட்டது போல மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை பாதையை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக அமையும் இதில் பற்றாக்குறைக்கு சூரியன் பதினோராம் இடத்தில் இந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது சிவகடாட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அவ்வளவுக்கு நல்லது இறைவனே உங்கள் பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் வா போகலாம் இப்படி கேட்டது போன்ற வ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கிடைக்கும் அதனை குறிப்பாக அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசின் உதவிகளை பெற்றுக்கொண்டு காத்திருக்கக்கூடியவர்கள் நான் ஒரு பேங்க்ல லோன் அப்ளை பண்ண கிடைக்கவே இல்லை இப்போ கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் அதிகாரிகள் அரசியலில் இருக்கக்கூடியவங்க இந்த பொதுமக்கள் மத்தியில் வாழக்கூடியவங்க கடகராசின்னு சொன்னாலே பப்ளிக் ஃபிகராக இருப்பாங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த வைகாசி மாதம் என்பது மிக சிறப்பான ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஆரம்பத்தை செய்து வைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்போ நல்லது போறாமே எந்த கெடுதலும் இல்லையான்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் இல்லை மூன்று கிரகங்கள் செவ்வாயும் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் முட்டல் மோதல்கள் வரும் சில நேரங்களில் வாங்கின சொத்து மேலே வில்லங்க வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை போ பண்ண போகிற காரியத்தில் தடைகளோ தாமதமோ நின்று போகிறதோ அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் கூட சமாளிச்சிருவீங்க எல்லோரும் பயமுறுத்துறாங்களே சார் அட்டமத்து சனி அட்டமத்து சனின்னு அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு வேற சொல்கிறாங்களே ஒண்ணுமே பயப்பட வேண்டாம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் நடத்துவார் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் மாதிரி வருவார் உங்களை தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு செல்ல மாட்டார் அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் மிக இன்பகரமான வளர்ச்சியும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சில நேரங்கள்ல இவ்வளோதான் கிடச்சதா நான் எவ்வளவுக்கு ட்ரை பண்ணேன் இப்படி என்று சொல்லக்கூடிய பற்றாக்குறை மனநிலைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் தெரியும் பயப்பட வேண்டாம் நட்டம் வந்துடாது வேலை செய்கிற இடத்துல உருக்கமாக நல்லா இணைஞ்சி சந்தோஷமாக இது என்னோடய வேலை அப்படின்னு நினச்சிட்டு வேலை பாருங்கள் சில பேர்களுக்கு வேலை தளத்தில் கூட இடமாற்றங்கள் ஏற்படும் ஊர் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தோட வெளியூர்களுக்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சில பேருக்கு வரும் இன்னும் சொல்ல போகணும்னா டூர் போகிறது என்ஜாய் பண்ணுறது செலவு பண்ணுறது ஒரு பார்ட்டி வைக்கிறது வீட்டில் விருந்தினர்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த வைகாசி மாதத்தில் கடகத்தில் பிறந்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடப் போவது உறுதி இதற்கு இன்னும் சிறப்பு சேர்த்தார் போல அறுவடை முருகன் கோவில்களில் உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த முருகப்பெருமானை நன்றாக வழிபட்டு வாருங்கள் ஒரு பாலாபிஷேகம் பண்ணி இருந்து பார்த்துட்டு வாங்க குறிப்பாக உங்களால் என்றால் திருச்செந்தூருக்கு சென்று இந்த பாலாபிஷேகம் பண்ணி முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் உறுதியாக உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தை இந்த வைகாசி மாதம் அடுத்த ஒரு வருடம் என்று சொல்லக்கூடியதற்கு மிகப்பெரிய ஆணித்தரமான நல்லதுகளை செய்யும் என்ற நம்பிக்கையோடு வழிபடுங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் சிம்மராசினியர்களே இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்திலே பிரமாதமாக கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு அதிபதி மீண்டும் ஒரு கேந்திரத்தில் அமர்கிற போது அவருக்கு அதீத பலம் கிடைக்கின்ற காரணத்தால் உறுதியாக இந்த சூரியனால் மிகப்பெரிய நன்மை பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிற யோகம் லாபங்களை நோக்கி பயணம் பண்ணுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்திருக்கக்கூடிய சுணக்கம் முடக்கம் இப்பொழுது தகர்க்கப்படும் வாங்கினா கொடுக்க முடியல கொடுத்தா வாங்க முடியல பொருளை கொடுத்தா காசு வரல இப்படியெல்லாம் சொந்த தொழில்களில் மல்லு கட்டி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி ஒரு சிறப்பான அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு இதே போல் இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சூரியனோடு சம்பந்தப்பட்டு பத்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால ஒரு விதமாக லட்சுமி கடாட்சமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தரித்திரங்கள் விலகும் கையில் காசு பொறலும் ரொம்ப சிறப்பாக தனவரவோடு நீங்கள் எதை வேணாலும் செலவு பண்ணலாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தொடராக சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வீடு வாங்குகிற யோகம் வரும் சில பேர் நகை வாங்குவாங்க சில பேர் நீண்ட தூரத்து பயணங்கள் ஏற்படுத்திக்குவாங்க வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள் சுற்றுலா போயிட்டு வருவாங்க இப்படி பல கோணங்களில் இந்த சூரியனும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருப்பது என்பது விவேகமான ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப காலத்துக்கு அப்புறமாக நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் இப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு செலவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வரவுகள் அதற்கு வந்ததினால அது ஒன்றும் கையை கடிக்கலை ஒரு வருத்தப்படலை மன கஷ்டம் இல்லை இப்படிப்பட்ட சொல்லுகிற நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கையை இந்த வைகாசி மாதம் சிறப்பாக உங்களுக்கு வழிநடத்தும் இதில் சுக்கரனும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த சுக்கரன் சிம்மத்திற்கு சற்று பகை கிரகமாக இருக்கிற காரணத்தால் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிற போது ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் முழுக்க கேட்டுட்டு பேசணும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலெக்டாக பண்ணிக்க கூடாது கழகம் பண்ணிக்கிறதுக்கு மூன்றாவது நபரோட தலையீடு வர வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோல் கணவன் மனைவி கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க ஃபோனில் பேசிக்கிறீங்க காரசாரமாக பேசி விரிசலை உண்டாக்கிக்காதீங்க நேரில் இருந்தால் கூட பரவாயில்ல இது தூரத்துலேருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டால் அந்த சண்டை அப்படியே மெயின்டைன் ஆகிடும் அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக போயிடும் அதே மாதிரி கொஞ்சம் வெக்கப்படுகிற மாதிரியான சில வார்த்தை ஜாலங்களை போட்டுருவீங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட தன்மைகளையும் சற்று அடக்க முயற்சிகளோடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரிய சிக்கல் இல்லை காரணம் இந்த சுக்கரன் சிம்மத்திற்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் தகராறு பிடிச்ச சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் சற்று கவனமாக இருக்கணும் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிபோகும் என்று ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்தால் உடனே வேலை போயிடுமா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க பத்தில் குரு வந்துட்டார் அப்போ இந்த பதவி வேண்டாம் கடையை மூடிட்டு நான் ஒரு வருஷம் வீட்டில் இருக்கிற அடுத்த வருஷம் திரும்ப திறந்துக்கிறேன் இப்படி பண்ண முடியுமா இல்லை ரொட்டீனாக வேலைக்கு போகிறவங்க இந்த ஒரு வருஷம் நான் லீவு போட்டுக்கிறேன் அடுத்த வருஷம் வேலைக்கு போகிறேன்னு சொல்ல முடியுமா அன்றாடம் போனால் தானே நமக்கு படியளப்பாங்க அந்த அடிப்படையில் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் என்பதற்கு பயந்து கொள்ளாமல் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் வரும் கம்பெனியை உங்கள் ஊர் மாற்றத்திற்கு காரணமாக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்மதமில்லாத இடத்திற்கு உங்களை கொண்டு தள்ளுவாங்க இதன் மூலமாக கொஞ்சம் மன நெருடல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட சில நேரங்களில் சில துன்பங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுதான் தீரணும் அதேபோல் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சில நேரங்களில் ரொம்ப சாதுரியமாக பேசி இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கல்களை நீங்களே தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும் அதை வீணாக்கி கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி அதில் நீங்கள் தெளிவாகலாம் இல்லை ஏழாம் இடத்துல போய் சனி கிரகம் மிக பிரமாதமாக வலுத்திருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இப்படிப்பட்ட நிலைகளில் சற்று நலத்தில் கவனம் வச்சுக்கணும் நம்ம யார் எங்கே இருக்கிறோம் இதை செய்யணுமா வேண்டாமா இந்த சாப்பாடு ஒத்துக்குமா ஒத்துக்காதா இப்படி என்று உங்கள் உடல்நிலைகளை நீங்கள் காப்பாற்றி கொள்வதிலே முனைப்பாக இருக்கணும் இன்னும் சில பேர்களுக்கு ஏற்கனவே சட்ட தொல்லைகள் இருக்கு இல்லை வந்து நம்ம மேலே ஒருத்தன் வழக்கு போட்டிருக்கிறான் இதை முடிஞ்சால் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் இல்லை இது என்ன பண்ணுறது போய்கிட்டு இருக்கட்டும் பார்க்கலாம் இது என்ன பண்ணுறதுன்னு ஒரே மாதிரியாக மனசில் போட்டு சுமந்து மனக்கவலைகளுக்கு ரொம்ப கொண்டு விடாதீங்க புதிய தவறுகள் நடக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க தயவு செய்து நிதானத்தை கடப்பிடிங்க அதே ராத்திரி நேரங்களில் வண்டி ஓட்டுறவங்களில் ரொம்ப நிதானமாக கேர்ஃபுல்லாக ரொம்ப டயர்டு இல்லாமல் இருக்கிற போது வண்டியை ஓட்டுங்க டயர்டாக இருந்தால் ஓரம் கட்டுங்க இது கவலை கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை நீங்கள் சற்று உங்களை உஷாராக கவனித்து கொண்டால் நிச்சயமாக பெரிய குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இந்த விட் உட்குடும்பாழ்க்கை சொல்லுவாங்கல்ல அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவு இந்த சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கு அதில் போய் என்ன இப்படிங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப போய் உள்ளே நுழைஞ்சு நல்லதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து கெட்ட பேரோட வெளியில் வந்து முகத்தை வாட வச்சிகிட்டு இருக்கிற வேலையை பண்ண வேண்டாம் இப்படிங்கிற அநேக சூழல்களுக்கு தகுந்தபடி உங்கள் மனதை பழக்கப்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்தபடி ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டீர்களானால் நிச்சயமாக பெரிய குறைகள் குற்றங்கள் எதுவும் நடந்துவிட வாய்ப்புகள் இல்லை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும் இந்த ஏழரை சனி அல்லது ஏழாம் இடத்துல சனி அட்டமது சனி இது நடந்தாலே உலகமே சொல்லி வச்சுருது இல்லை ஏழரை சனி நடக்குது கண்டக சனி நடக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்குது இப்படி சொல்லுகிறதுனால இந்த பனம் மன பயம் வருவதற்கு ஒரு வாய்ப்புக்கள் உண்டு இந்த மன பயம் தீரணும்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் இல்லை எதில் பிறந்திருந்தாலும் தில்லை காளின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிதம்பரத்து பக்கத்தில் காளி தெய்வம் மிக பவர்ஃபுல்லான ஒரு அம்பாள் பராசக்தி வடிவம் இந்த தெய்வத்தை போய் அந்த இடத்துக்கு சென்று சன்னதிக்கு சென்று குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வந்து வீட்டில் வச்சு நம்ம நல்லா இருப்போம் நமக்கு அந்த அம்பாள் துணை இருப்பாள் என்று நம்பிக்கையோடு நீங்கள் தெய்வத்தை வணங்கிவிட்டு வந்தீர்களானால் நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அழகாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அந்த பேரலூர் பெற்றிருக்கக்கூடிய அம்பாள் உங்களுக்கு வழங்குவாள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு உங்களுக்கு அற்புதமான கிரக சஞ்சாரம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த பன்னெண்டு ராசியிலேயே நீங்களும் நல்ல பலன்களை அறுவடை செய்வதிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க இது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஒரே காரணம் ராசிநாதனும் சுக்கரனும் புதனும் சுக்கரனும் இருவரும் இணைந்து நல்ல காம்பினேஷன் பாருங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் பாவாதிபதி ரிஷபம் ஒன்பதாம் இடம் மிதுனம் பத்தாம் இடம் இந்த இரண்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இப்போ ரிசபத்தில் ஒன்பதாம் இடத்துல சூப்பராக மறந்துருக்கிறாங்க அப்போ ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிற போது தர்ம கர்ம பேர் பேருண்டு அப்போ இந்த தர்ம கர்ம ராஜயோகத்தின் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பரம திருப்திகரமாக நமக்கு நல்லா பிரமாதமாக இருக்குது யாராவது உதவிக்கு வரீங்களா இல்லை யாருக்காவது உதவி வேணுமா இந்த எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கொடுக்குற அளவிற்கு எல்லா வகையிலையுமே மன நிறைவு பணம் பொருள் இன்பம் இப்படிங்கிற அனைத்து வட்டத்திலும் நீங்கள் மிகச் சிறப்பாக ஒரு பரிபூரணமான மனநிலைகளை பெற்றுக்கொண்டு வாழுகிற தோற்றத்தோடு இப்போ இந்த வைகாசி மாதத்தை நீங்கள் துவங்குறீங்க இதில் பொதுவாக சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் வராது போன பணத்தை வர வைக்கலாம் இந்த ஷிக் பண்ண நடத்துகிறவங்க வட்டிக்கு கொடுக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் பெரிய கார்பரேட் நிறுவனத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள் இப்படி பல துறைகள் சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த வைகாசி மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு நல்ல தகவல் பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு இந்த புதன் வேறு அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால படிக்கிற பசங்களுக்கு படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை மேல் படிப்புக்கு பரிச்சு எழுதிட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் நல்ல தகவல் நல்ல சந்தோஷமான தகவல் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக பயணத்தை துவங்குகிற ஒரு அருமையான வாய்ப்புகள் இத்தனையும் உங்களுக்கு கூடவே வரும் பற்றாக்குறைக்கு ஒன்பதில் குரு இந்த ஒன்பதில் குரு இருந்தால் என்ன சொல்லுவாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சென்ற இடத்தில் அவர் ராஜான்னு பேர் அது எப்படி இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு போகிற இடத்துல ராஜா ஆக முடியும் அந்த அளவிற்கு இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது அல்லது உங்களுடைய நடை உடை பாவனைகளை கண்டு ரசித்து உங்களை ஒத்துக்கொள்ளுகிறது இப்படிப்பட்ட அநேக வேலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு ஒன்பதில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போன குடும்பத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் ஒத்து வந்துடும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட குழந்த பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்குள்ளே தங்க சேர்த்து வைக்கிற வாய்ப்புகள் வந்துடும் குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதி இல்லையா அவர் உங்களுக்கு பிரமாதமாக சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்போ சேமிப்பெல்லாம் தங்கமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும் இப்படிப்பட்ட அநேகத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்பு அதிகமாகும் இப்போ நூறுரூவா வருமானம் வருது நேற்று வரைக்கும் அறுபது ரூபா செலவு பண்ண நாற்பது ரூபா சேமித்தேன் இப்போ இருபது ரூபா செலவு பண்ணிவிட்டு எண்பது ரூபாய் சேமிக்கலாமா எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா நிலத்தில் போடலாமா இப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல வருடங்களுக்கு அப்பால் பயன்படும் என்ற நோக்கில் இப்பொழுது திட்டங்கள் தீட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஒன்பதில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல போனால் திடீர்னு தேவையில்லாமல் டவுட் வரும் சந்தேகங்கள் வரும் கொஞ்சம் பயம் வரும் கொஞ்சம் எதையாவது நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்கும் இது மனு எல்லாம் சேர்ந்தது தானம்மா அதனால் மனக்குழப்பம் இல்லாமல் கவலைப்படாமல் பயம் கொள்ளாமல் நீங்கள் தைரியத்தோடு உழைக்கலாம் ஓடலாம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்கு அதீத கிரகபலம் காத்து கொண்டிருக்கிறது பற்றாக்குறைக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் இப்படிப்பட்ட எந்த நிலைகளிலும் வீழ்ந்து போகிற வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்கு இல்லை தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த கன்னிராசிக்கு வைகாசி மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் ஒரு குழப்பமும் இல்லை இந்த ஆறாம் இடத்துல சனி இருந்துட்டாலே லட்சுமி கடாட்சம் ரொம்ப பண வரவுகள் ரொம்ப சம்பாதிக்கக்கூடியது மொத்தத்தில் இந்த மாதமே உங்களுக்கு துட்டு சம்பாதிக்கிற மாதமாக அது எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதமாக இப்படி உங்களை நீங்கள் நன்றாக வளர்த்து கொள்வதற்குண்டான மாதம் நிறைய இருக்குது இதில் ஒரே ஒரு குறை சொல்லணுன்னா ராசியில் கேது இருக்கிறாரு மறதி வந்துடும் பரிசு வச்சுட்டேன் காணும் பேனா தூக்கி போட்டேன் காணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே போகணும் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேனே செய்யாமல் விட்டுட்டனே இப்படி என்றெல்லாம் உங்களுக்கு சில மனக்கவலைகள் அல்லது மறதி குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு நாள் காலில் உடனே ஒரு பேப்பர் எடுத்து இன்றைக்கி என்னெல்லாம் நான் பண்ணணும் யார் யாரை பார்க்கணும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணணும் இப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வேலை பார்க்குற அளவுக்கு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவது கண்டிப்பாக உறுதி நீங்களும் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயிலுக்கு வேணாலும் போங்க வைஷ்ணவ ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போங்க இல்லை சார் நான் வைஷ்ணவ ஸ்தலத்துக்கு போகிறத எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மனசு ஒத்துக்கில்லை வேறு ஏதாவது கோயிலை சொல்லுங்கன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கு போங்க நன்றாக வணங்கி வாருங்கள் உறுதியாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற சக்தியையும் பேராற்றலையும் அந்த இறையொருளோடு பெற்றுக்கொண்டு வைகாசி மாதத்தை நல்லபடியாக சுகபோகமாக வாழ்ந்து காட்டுங்கள் அடிப்படை ஜாதகமும் நன்றாக இருக்கிற பட்சத்தில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இதில் சொன்னதில் அநேகமானது நடக்கும் வாழ்ந்து பாருங்கள் துலாம் ராசி நேர்களே வைகாசி மாத பலன்களை பார்க்குற போது துலாராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பரவாயில்ல சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பிரமாதமாக குரு பகவானோடு இணைந்து காத்து கொண்டிருக்கிறார் ரொம்ப கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு மாதம் கவலைப்படுறதை விட்டுடுங்க நடக்கிறது நடக்கட்டும் நல்லதே நடக்கும்னு நம்புங்க என்ன சார் எட்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் நாங்களே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கவலையே படாதீங்க நிம்மதியா இருங்கன்னு சொன்னால் எப்படி ஏன் பயப்படணும் எட்டாம் இடத்துக்கு குரு வந்தால் என்ன தப்பு சுக்கரனே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக சுப செய்திகள் கொண்டாட்டம் மகிழ்ச்சி பயணங்கள் இப்படிப்பட்ட அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு அவர் ஒத்த காலில் நிற்கிறார் பயன்படுத்திக்கோங்க இந்த குரு பகவான் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தனாகணும் அப்போ சேர்த்து வச்ச காசில் கொஞ்சம் செலவாகும் இதில் என்ன தப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நல்ல செலவுகளாக இருக்கணும் இல்லை இந்த குரு பகவான் ரிசபத்தில் இருந்து கொண்டு கண்ணியை பார்க்கின்ற காரணத்தால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் துலாத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குற காரணத்தால் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால் உங்களை இப்படி நிற்க வச்சு ரெண்டு பக்கத்துலையும் அழகாக குழு குழுன்னு ஒரு மிஷனை கொண்டாந்து வச்சா நீங்க எப்படி வெக்கையா ஃபீல் பண்ணுவீங்க அழகா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குமா இல்லையா இந்த பக்கம் ஒரு குளிர்ச்சி வருது இந்த பக்கம் ஒரு குளிர்ச்சி வருது நமக்கு என்ன பயம் என்ன கொண் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டம் வருமா இல்லையா இப்படிப்பட்ட தன்மைகளை ராசிக்கு இரண்டு பக்கத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் சுபகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படுத்தி உறுதியாக உங்கள் வீட்டுக்குள் சுப செய்திகள் கல்யாண செலவுகள் செலவுகள் இது வெட்டி செலவா போகாம வீண்வரையமாகாம நிச்சயமாக உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த குருவோட அமைப்பு என்பது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் பயன்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே போல நான்காம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லை குரு கோடி பாவங்கள் நிவர்த்தி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்க்கறதுனால சுகபோகமான தன்மைகளை அதிகப்படுத்துவார் உடலாலும் உள்ளத்தாலும் அகிழுகிற வாய்ப்புகளை கொடுப்பார் நேற்று வரைக்கும் தாயாருக்கும் தனக்கும் பெற்ற தாய்க்கும் தனக்கும் ஒத்து போகலை சண்டை போட்டுக்கிட்டோம் மூணு வருஷம் ஆச்சு பார்க்கவே போகலை இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தாயும் மகனும் பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் இணைந்து அருகிலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி கொள்ளுகிற தருணங்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்பது கற்ற கல்வி சில பசங்க படிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியல வேலையே கிடைக்கல இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வேலை கிடைக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போகணும்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அசுப கிரகங்கள் இரண்டு பேர் ரொம்ப பிரமாதமா ஆறாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறாங்க அசுபர்கள் இருவர் சேர்ந்து ஆறாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் கிடைக்கும் சொந்த தொழில்களில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களோடு இணைந்து தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே நீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் வரும் இந்த நிலம் சார்ந்த தொழில் கடல்வாழ் வாணிகம் என்று சொல்லுவாங்கல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது சம்மந்தப்பட்டது கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கர் புரோக்கர் செய்கிறவங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க இப்படிப்பட்ட அனைத்து தொழில் சார்ந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த வைகாசி மாசத்துல ஏதோ ஒரு படி நம்ம நல்லா முன்னேறி இருக்கிறோம் இப்படின்னு ஒத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு சம்பந்தப்படுவது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் உறுதியாக வறுமை பஞ்சம் பசி பட்டினி அகலும் நினைத்தது நடக்கும் வேணுமா கடன் கிடைக்கும் வேண்டாமா கடனை கட்டிடலாம் இப்படிப்பட்ட கை நிறைய காசு புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நிம்மதியை தூங்கணும் உடம்பை கூடாது ரொம்ப உடம்பு ஓரளவுக்கு தான் சுமையை தாங்கும் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அது எவ்வளவு தூங்க முடியுமோ அந்த அந்த சுமையை மட்டும் நீங்கள் தூக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் பாதகாதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் சில பேருக்கு இந்த கழுத்து வலி முதுகு வலி சோல்ட்ரு பெயின் கண் கோளாறுகள் கண்ணறுவை சிகிச்சை இப்படிங்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் மீறி புத பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்குங்கிற அமைப்பில் அதுவும் சுக்கரன் வந்து சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் தொட்டதெல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கும் மிகப்பெரிய அம்சமாக உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ரெண்டு குறைகள் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஆனால் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு இறையொருளை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கும் சொல்கிற நீங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலையா குலதெய்வ வழிபாடை கீப்போ பண்ணுங்கள் குலதெய்வனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க ஒரு அம்மா அப்பாவை பார்க்க போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக இந்த வைகாசி மாதத்தின் ஆரம்பம் என்பது இந்த வருடம் பூராம் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் என்பதற்கு தகுதியாக ஒரு சிறப்பான பேரருள் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை வாழ வைக்கும் உணர முடியும் உணர்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் விருச்சகம் ராசி நேர்களே இந்த விருச்சகராசினர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடியதில் இரண்டே இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறாங்க மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி விலகி நின்று உங்களை போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க ஆனால் இந்த இரண்டு கிரகங்களின் பேராற்றல் பேருதவி என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் முப்பது நாட்களை கடப்பதற்கு இதில் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் பாபாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் சுப செய்திகள் சுபகாரியங்கள் வியாழகுரு அப்படின்னு எடுத்துட்டாலே குரு பார்வை வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்தில் சொல்கிற மாதிரி வீட்டில் வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுப செய்திகளை சுபகாரியங்களை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லோரும் கூடி மகிழ்ந்து கொண்டாடி நிறைவாக ரொம்ப அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அழகான தருணங்களை எல்லாம் இந்த வியாழ கிரகம் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு அற்புதமாக துவக்கி வைக்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை என்று மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் செய்கின்ற தொழில்கள் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் அனுசன பொழுதுகளில் நாம் செய்கின்ற காரியத்தின் வெற்றி ஆக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ளே எப்படி இருக்குது எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்புகள் இப்படி பல ரூபங்களில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு போதுமான அளவிற்கு வேண்டிய மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அதையும் குறிப்பாக சொல்ல போகணும்னா பெண்கள் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆடை அணிகளை சேர்க்கை ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு தங்கம் சேருகிற வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப சிக்கனமாக இருந்து இந்த வருஷத்தில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்துருவீங்க பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஊர் விட்டு ஊர் போகின்ற வாய்ப்புகள் சில பேர்களுக்கு கிடைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபரில் போகிறவங்க வேலையை மாற்றிட்டு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அருமையான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற செய்திகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒன்று கூடி வாழக்கூடிய தருணங்கள் கிடைக்கும் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கூரையின் கீழ் வாழ்கின்ற அந்த ஒரு நிதர்சனமான சுகபோக வாழ்க்கை என்பதை இப்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடியதாக அமையும் இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய தன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் கூடவே கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக உத்தமம் அதிலே அந்த கேதுவை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் இது ரொம்பவே ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த அடிப்படையில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இயற்கை சார்ந்து வாழ்கிறாங்கல்ல இந்த விவசாயம் பண்றவங்க ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை பால் பண்ணை இப்படி நிலம் சார்ந்த துறைகள் வாழக்கூடியவங்க கிரஷர் பிஸ்னஸ் பண்றவங்க கல்யாபரம் பண்றவங்க செங்கல் தொழிற்சாலை பண்றவங்க இப்படிப்பட்ட மண் சார்ந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய லாபத்தை சார்ந்து தங்களது பயணம் போகின்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ இவ்வளவு நல்லது இருந்துச்சு இல்லையா இதில் ஒன்று ரெண்டு கெடுதல் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க சூரியன் பத்தாம் பாபாதிபதியாக இருந்து ஏழாம் இடத்தில் பகை பெற்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் முதலே சொன்னேன் நிறைய பயணங்கள் போகிற வாய்ப்பு வரும் ஒருவேளை நீங்களே வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போகிறதா இருந்தால் ராத்திரி பொழுதுகளில் ட்ரைவ் பண்ணாதீங்க பகலில் ட்ரைவ் பண்ணுங்கள் விளையாட்டுத்தனத்தை காட்டாதீங்க நம்ம சீரியஸாக ரோட்டில் போகிறோங்கிறத மனசில் வைங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகிறோம் இப்படித்தான் பயணம் பண்ணி இப்படித்தான் வரணும் இப்படிங்கிற விளையாட்டுத்தனத்துக்கு போகாமல் உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பொறுப்பான மனிதனாக பார்த்துக்கொள்ள வேண்டும் காரணம் வண்டி வாகனங்களில் ரிப்பேர் வருவதற்கோ ஓரமாக நிற்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு வரும் இதை நம்ப வேண்டாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் உஷாராக இருந்துக்கோங்க இது சூரியன் செய்கின்ற வேலை இந்த புதன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு எட்டு குடையவர் அல்லவா அட்டமாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார் கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சலசலப்பை உருவாக்கி கொடுப்பார் மனக்கவலை வருகிற மாதிரி தோணும் என்ன நடந்துருமோ எதாவது வந்துடுமோ இப்படிங்கிற மனக்கவலை வருவது போல் தோன்றும் ஒரு சோகமாக இருக்கிறது போல மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு குதூகூலமாக இருக்க முடியல பாருங்க நான் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துல உட்காந்து எல்லாம் பண்ணுறேன் எனக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க என் மனைவி சிரிக்கிறா என் பிள்ளைங்க சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க குதகூலமாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் மனசுக்குள்ள ரொடரோட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை ஒரு சோர்வு ஒரு பயம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல இது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு செலவுகள் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் ஒரு ரூபாய்க்கு பதில் அஞ்சு ரூபா செலவாகும் சில நேரங்களில் இதுதான் தான் நடந்துடும் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு திட்டம் போட்டிருப்பீங்க அது நடமாமல் போய் அவசர அவசரமாக இன்னொரு திட்டத்தை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் இதெல்லாம் கவனக்குறைபாடுனால் வரக்கூடியதாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டால் அநேகமாக எழுபது சதவிகிதம் உங்களை பொறுத்தளவு வியாழனும் கேதுவும் மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்க என்னதான் இருந்தாலும் மற்ற கிரகங்களும் ஒரு பக்கம் இருக்குது உங்களுடைய பிறவி ஜாதகம் என்பது ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கு அதில் நடக்கக்கூடிய தசாபுர்த்திகள் சிறப்பாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல கோணங்களில் இதில் கொஞ்சம் மாறுபட்ட பலன்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இப்பொழுது நான் சொன்னதை பக்குன்னு பிடிச்சி அது மாதிரி நீங்க கொஞ்சம் உசாரா இருந்துக்கோங்க இன்னும் ஒரு ஒரு விதத்துல ஒரு இறையருளோடு இந்த மாசத்தை ஓட்டலாமா சார் எங்க போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனி முருகனின் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைந்து விட்டீர்களானால் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் நடத்தி காட்டுவார் அவர் இருக்க எனக்கு என்ன குறை இப்படிங்கிற மன ஒப்புதலோடு மன ஆறுதலோடு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் கவலை கொள்ளுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களை தனுசுராசி நேர்களை இந்த தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழக்கிரகம் ஐந்தாம் இடத்திலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி அங்கிருந்து பயணப்பட்டு இடப்பெயர்ச்சியாகி ரிஷபத்திற்குள் நுழைந்திருக்கிறார் ஆக இப்போ நம்ம பார்க்குற வைகாசி மாதத்துல ராசிநாதனே ஆறாம் இடத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலவுபடுத்தணும் ஒரு துன்பத் துயரம் துக்கம் இப்படிங்கிறதுக்கு பார்த்து நீங்கள் போகக்கூடாது அனாவசியமாக அகலக்கால் வைக்கக்கூடாது தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது தேவையில்லாத மூத்தவர்கள் இளையோர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாருன்னு பார்க்காம எல்லாரையும் நம்பாதீங்க யாருக்கு பின்னாடியாவது போனால் நல்லது நடக்குமானும் உங்களை கொண்டு இன்னொரு இடத்துல அடமானம் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்கள் தனித்தன்மையோடு இருங்கள் போராட்டம் என்பது எப்பொழுதாவது வரத்தான் செய்யும் அது போகத்தான் செய்யும் அது கண்டிப்பாக நம்ம கூடவே இருக்க போகிறது இல்லை இப்படிப்பட்ட நிலவரத்தை மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதத்தை நீங்கள் ஓட்ட வேண்டும் ஏனென்று கேட்டால் எட் ஆறாம் இடத்துல போய் குரு இருக்கிறதுங்கிறது ரொணம் ரோகம் சத்துரு லக்னாதிபதியை ராசிநாதனே ஆறாம் இடத்தில் இருந்தால் உடலுக்கு நோய் வராமல் பார்த்து கொள்ளணும் லேட்டாக சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கொஞ்சம் அதை மாற்றிக்கோங்க இல்லை வேறு வழி இல்லை சார் என் தொழில் அப்படித்தான் சார் நான் லேட்டாக தான் சாப்பிடணும் வேறு வழி இல்லைன்னா மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நைட்டில் முடிஞ்ச மட்டும் வயத்துக்கு சாப்பிடுங்க உடம்புல நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏனென்றால் அவர் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அயனசயன புகழ் பாக்கியம் இந்த அயனசயன புகழ் போக பாக்கியத்தில் குறைகளே இருக்காது ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலம் தவறுவது நேரம் தவறுவது நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்க வேண்டாம் எல்லாவற்றிலும் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ஒரு எமோஷனல் ஆகக்கூடாது என்னால் முடியும் என்று வீராவேசம் போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது இப்படிப்பட்ட தன்மைகளை நீங்கள் இந்த வைகாசி மாசத்துல கொஞ்சம் மனசுல பதிய வச்சுக்கோங்க இது கூடவே சுக்கரனும் அங்கே அமர்ந்து இந்த சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால ஆறாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல சில பேர்களுக்கு இடப்பெயர்ச்சி நடக்கும் சில பேர்கள் புதிய தொழில் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் சில பேர்கள் புதிய வேலைகளுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு கான்றவர்சியான ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமையா போகணும் பிரிஞ்சு போகிறத பத்தி யோசிக்கக்கூடாது இணைஞ்சு வாழ்கிறத பத்தி நீங்கள் யோசிக்கணும் இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சற்று சேர்த்து கொள்ளுங்கள் இதை தவிர புதன் ஏழாம் பாவாதிபதியாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால மறைந்த புதன் நிறைந்த பொருள் கொடுப்பாருங்கிற அடிப்படையில் நிறைய லாபங்கள் சம்பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த புதனுடைய ஆதிக்கத்தின் காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் புதிய பொருள் சம்பாதிக்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு கூட சில பேர் புறப்படலாம் கடன்பட்டு பொருள் சேர்க்கலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் காசு வச்சு காசு சம்பாதிக்கலாம் பிள்ளைகளின் மூலமாக உதவி பெற காத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய காத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு நல்ல தகவல் நல்ல தருணம் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் புதிய பாதையில் புதிய தொழில்நுட்பம் புதிய படிப்பு புதிய இடம் புதிய இடமாற்றம் புதிய வேலை வாய்ப்பு புதிய ஒரு அனுபவங்கள் இப்படிப்பட்ட சகலவிதமான ஒரு நல்ல அமைப்புகளுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்கிற போது செல்வ செழிப்பு செல்வாக்கு லாபம் போட்டியற்ற வாழ்க்கை ரொணம் ரோகம் சத்துரு இவைகளிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அறிவு திறமை அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரின் உதவிகள் யாரென்று தெரியாத பெரியோர்களின் உதவிகள் இப்படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சூரியனுடைய பேராற்றல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக நல்லதை செஞ்சு கொடுத்தே தீரும் இது கூடவே ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் மூன்றாறு பதினொன்றில் சனி இருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் அப்போ ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டிருந்தே ஒரு இதை செய்யணும் செய்யணும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் கண்டிப்பாக அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிற போது பாசிட்டிவ் தாட் நிறைய பேருக்கு நிறைய வரும் நான் முதல்ல சொன்ன நெகட்டிவாக நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு சில உதவிகளை செய்யும் மனப்போராட்டத்தை அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு கடினமாக கஷ்டப்பட்டு களம் புகுந்து போராடுவதற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க அகலக்கால் வேண்டாம் அன்றாட வேலையில் அந்த இயல்பாக நடக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி சென்று கொண்டே இருங்கள் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரை பத்தி யார்டையும் பேசக்கூடாது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது நம்ம எங்கே நிற்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறத கவனமாக நினச்சிக்கிட்டு பேசணும் இப்படிப்பட்ட அனைத்திலும் நீங்கள் சற்று கவனத்தை எடுத்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இது போலவே உங்களுக்கு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெற்றிலை விளக்கு போட்டு சாமி கும்பிடுறதுன்னு ஒன்று உண்டு இந்த மாதத்தை பொறுத்தளவு குரு பகவான் ஆறுல போய் உட்கார்ந்ததுனால என்ன பண்ணுங்க ஒரு மூணு வெத்தலை வாங்கிக்கோங்க இந்த மூணு வெத்தலையும் காம்புக்கு இல்லாமல் முழுசாக இருக்கணும் நுனி கிளியாமல் இருக்கணும் வெத்தலையில் ஓட்டம் இருக்கக்கூடாது ஒரு நல்ல அழகாக இருக்கக்கூடிய மூன்று வெத்தலைகளை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி மூன்று அகழ்விளக்கு வாங்கிக்கோங்க அந்த மூன்று வெத்தலைகளை முக்கோண வடிவத்தில் வச்சு உங்கள் பூஜை ரூமில் அதன் மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிடுங்க அந்த விளக்கு தானாக எரிந்து அணையட்டும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது தனுசுராசியில் பிறந்தால் ஒன்று மூலம் அல்லது போராடம் இல்லை உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு மறுநாள் இப்போ மூலத்தில் பிறந்தவங்க போராடத்தன்னைக்கு போராடத்தில் பிறந்தவங்க உத்திராடத்தன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க திருவோணத்தன்னைக்கு இப்படிப்பட்ட நாள் வருகிற நேரத்தில் இந்த வெற்றிலை விளக்கு போ விளக்கு போட்டு இந்த மூன்று அகல் விளக்கு வச்சு நீங்கள் மனப்பூர்வமாக சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அருளை முன்னோர்களுடைய ஆசிகளை ஆண்டோர் சான்றோர்களுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு சிக்கல் பிக்கல் இல்லாமல் இந்த மாதத்தை மிக அருமையாக கடக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையும் பிறக்கும் மகரம் ராசி இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதம் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்க காத்திருக்கிறது நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு எந்த தடைகளும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிக அற்புதமான கிரக சஞ்சாரம் முதலாவதாக முத்தாய்ப்பாக குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே வீற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு இருந்துட்டாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு சுகபோகம் சௌக்கியம் பயணங்கள் சந்தோஷங்கள் குதகூலங்கள் கொண்டாட்டங்கள் வீட்டுக்குள்ள இளம் பிள்ளைகளின் வரவு புத்திரபாகிய சந்தான விருத்தி லட்சுமி கடாட்சம் பணசில் ப மனசில் குறை பணத்தில் பிரச்சனை இல்லை சொந்த தொழில் இப்படிப்பட்ட எந்த ரூபத்தில் போனாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முந்நூற்றறுபது டிகிரியிலையும் உங்களுக்கு தடைகள் இல்லை தாமதம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுக்கு ஐந்தாம் மடத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய சோம்பேறித்தனங்கள் அல்லது மரதி குணங்கள் பொறுப்பற்ற தன்மைகள் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தட்டி கழித்த காலகட்டமான மனநிலைகள் இவைகளெல்லாம் ஒரு மாற்றத்திற்கு உண்டாகி நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆரம்பத்தை பார்க்கின்ற காலமாக இந்த வைகாசி மாதத்தை நீங்கள் உணர முடியும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இங்கே ஆரம்பம் இது கூடவே வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் கல்யாணத்தில் இருந்த தடைகள் நீக்கம் வீட்டுக்குள்ளே நகனட்டு வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி உங்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் உயர்வு பொருளாதார அபிவிருத்தி நான் யாரென்று நிரூபித்து காட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலோடு கூடிய முத்தாய்ப்பான வாழ்க்கையின் துவக்கம் இதெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய சிறப்பு இன்னும் சொல்ல போகிறோம் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறும் உயர் படிப்புக்காக ஊரை விட்டு போகணும் நாட்டை விட்டு போகணும் புதுசாக படிக்கணும் நான் இன்னும் கற்றுக்கணும் இப்படியெல்லாம் நீண்ட காலமாக ஆசைப்பட்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க முடியாமல் பொருள் கிடைக்காம அல்லது இடம் கிடைக்காம அந்த சட்டப்படியான விஷயங்கள் போய் இப்படிப்பட்ட அளக்களிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் கைகூடி வரும் இது கூடவே சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் சுக்கரன் அவர் வந்து புதனோட சம்பந்தப்பட்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால செல்வ செழிப்பு லட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ள பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே இல்லை புதிய தொழில்நுட்பம் புதிய தொழில்கள் புதிய தொழில் உருவாக்குறது அதே மாதிரி செய்கின்ற தொழில்களிலே முன்னேற்றம் காசு வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இன்னும் போனால் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சினிமா கலைஞர்கள் கதாசிரியர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்குமே இந்த மாதத்தின் துவக்கம் என்பது மிக அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளாக இந்த சுக்கர பலம் என்று சொல்லக்கூடியது மிகச் சிறப்பை கொடுக்கும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தவங்க கூட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்கு இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் வராத காசெல்லாம் வர வைக்கலாம் முன்னோர்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த பூர்வீகத்தில் பிரிக்கப்படாம கடந்த தகராறில் கடந்த இந்த சொத்து சொகத்தை எல்லாம் பிரித்து கொள்ளுகிற வாய்ப்புகள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது கூடவே ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் கணக்குல பார்க்கணும் ஏழரை சனி அப்படிங்கிறத மறுக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு கொஞ்சம் பேசுகிற போது நிதானமாக இருக்கணும் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்களை மிகப்பெரிய நம்பக்கூடாது இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கே படிக்க போகிறீங்க யாரோ ஒன்று சொல்கிறாங்க அதை அப்படியே நம்பிக்கை தேவையில்லை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சிலதெல்லாம் அதை படித்து பார்த்து அதுதான் சரிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர யாரோ சொல்கிறது கேட்டு யார் பின்னாலாவது போய் இப்படிப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்ய வேண்டாம் இந்த மாதத்தில் ரொம்ப உஷாராருங்க இருங்க இரண்டால் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார் புத்தி பேதலிச்சு போகிறது கவனக்குறைபாடுகள் மறந்துட்டேங்கிறது முக்கை வச்சுட்டு போகிறது பேனா வச்சுட்டு போகிறது அப்போ நம்ம என்ன செய்யணுமோ அதற்கு தகுந்த ஆயுதத்தை விட்டு விட்டு போகின்ற வாய்ப்புகள் அந்த குணம் என்பதற்கு நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிய வச்சுக்கணும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்தளவு தினசரி நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே போக போகிறோங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பண்ணுகிற அளவுக்கு சிறப்பாக பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் சூரியன் கூட எட்டாம் பாவாதிபதியாக இருந்து அவர் ஐந்தாம் மடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க அந்த எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்துல சேர்க்கிற போது புதிய கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஃபேக்ட்ரி அது இது வச்சுக்கிறவங்கள்லாம் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கடன் வாங்க போவாங்க அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் சில நேரங்களில் இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் அது இது இப்படிங்கிற தொந்தரவுகள் ஒரு பக்கத்தில் வந்தாலும் இதெல்லாம் தீர்க்கப்படுகின்ற விதத்தில் நியாயமாக தீர்க்கப்படும் கவலை கொள்ள தேவையில்லை இப்படி அநேகமாக உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சிறப்பம்சங்களும் கூடி வரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்களும் அதிகபட்சம் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குல வழிபடுங்கள் அதிலையும் குறிப்பாக எல்லை காவல் தெய்வங்களை குலை தெய்வங்களாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த மாதத்தில் போய் ஒரு முறை அவங்கள தரிசனம் பண்ணி நல்லபடியாக ஒரு பொங்கல் வச்சோம் ஒரு ஏதோ ஒன்று நல்லது பண்ணிட்டு வந்தோம் நாலு பேரை கூப்பிட்டு சாப் சாப்பாடு போட்டோம் எல்லாருமே அந்த ஸ்தலத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு வந்தோம் இப்படிங்கிற நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டீர்களானால் அந்த இறையொர்களின் பேராற்றலோடு இந்த மாதத்தை மிகச்சிறப்பாக கடக்க முடியும் நம்பிக்கையோடு வாருங்கள் கும்பராசினர்களே இந்த கும்பராசினர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம் கும்பத்திற்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு இந்த நான்கு கிரகங்களும் ரிஷபத்தில் மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார்கள் இதில் நன்மைகளும் உண்டு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் உண்டு நன்மைகளை பொறுத்தளவு சுகபோகமாக வாழப்போகிறீர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரை மாற்றுறது வீட்டை மாற்றுறது புதுசாக துணி எடுத்துக்கிறது ஆடை அணிகழ்வுகளை பார்த்து நகர்றது இப்படிப்பட்ட அநேக செல்வாக்கான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கத்தில் கூடவே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே சூரியன் இருக்கிறதுனால ஏழாம் பாபாதிபதி பகையை கொடுக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் யாரையும் நம்ப முடியல இவர்கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இவர் தான் ஏற்கனவே நமக்கு வில்லங்கம் பண்ணி வச்சவர் அப்போ இவர் வர்றாரு இவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் இப்படின்னு கொஞ்சம் நீங்கள் நடிக்க கற்றுக்க வேண்டிய மாதம் இது நீங்கள் கட்டாயமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல போகணும்னா புதன் வந்து நான்காம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பக்தி விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பக்தி இல்லை சாமி இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லவங்க கூட இந்த காலத்தில் இறைவா அப்படின்னு கையெழுத்துக்கும்படக்கூடிய வாய்ப்புகள் அந்த இறை அனுகூலம் உங்களை தேடி வரக்கூடியதாக அமையும் அதே போல சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விருந்தினர்கள் வருகை ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் போன ஒரு வருஷம் அல்லாடி போயிட்டோம் இது நல்லா இருக்குன்ட்டு இங்கே வந்தோம் அது நல்லா இருக்குன்ட்டு அங்கே போனோம் எங்கே போனாலும் இருக்கிறது இருக்கிறதா தான் இருக்குது எவ்வளவு துன்பத்தை தான் அனுபவிக்கிறது ஒரு மனசை கண்டினியூவாக கஷ்டங்களே வந்துக்கிட்டு இருந்தா நான் எண்ணத்துக்கிறாவேன் இப்படியெல்லாம் புலம்புகிற அளவிற்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் விருந்தினர் வருகை நீங்கள் விருந்தினர்களை பார்க்க செல்றது பயணங்கள் போகிறது பழையபடி மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கை பாதையை திருப்புறது ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பரவாயில்ல இதை வச்சு சமாளிக்கலாம் இப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவது உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மேல் அதிகமாக கவனம் செலுத்துறது அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டு ரசிப்பது இப்படி எதிர்பாராத விதத்தில் நன்மைகளும் ஒரு பக்கத்தில் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சுக்கரன் உங்களுக்கு அரட்களாட்சம் கொடுத்து கொண்டே இருப்பார் நான்காம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இது இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்படுறவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவான் இந்த ஆள் இன்னும் இப்படி இருக்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த அந்த பா அது இப்படி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வார்த்தையில் சொல்கிறதுக்கு இல்லை இதையெல்லாம் நீங்கள் பொறுத்தருளணும் அவங்கள பார்த்து கோவப்பட தேவையில்லை அவங்கள பார்த்து வெறுக்க தேவையில்லை அவங்களை விட்டு விலக தேவையில்லை கூடவே இருந்து கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே உங்கள் வேலையை பாருங்கள் சிநேகிதர்கள் கூட பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு யாருடையும் ரகசியம் பரிமாறக்கூடாது யாரையெல்லாம் நம்ம ரொம்ப நம்புறோம்போ அவங்க கொஞ்சம் விலகிட்டாங்க அப்படின்னு மன வருத்தப்படக்கூடிய செய்திகளெல்லாம் அதில் வரும் இதையெல்லாம் நீங்கள் பொறுத்த அருளர் பற்றாக்குறைக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி இந்த ஏழரை சனி என்பது ஜென்மச்சனியாக இருக்கிற காரணத்தினால சில நேரங்களில் மறதி வந்துடுது என்ன பண்ணுறது சார் இவ்வளோ துன்பத்துக்குள்ளே நான் எப்படித்தான் யோசிப்பேன் இப்போ எங்கேயோ கொண்டே வண்டியை விட்டுட்டேன் சார் வண்டியை தேடுறேன் தேடுறேன் கடைசியில் நல்ல வேலைக்கு அது பீஸ் கீப் சவுண்ட் வந்ததுனால கண்டுபிடிச்சேன் இப்படிங்கிற அளவிற்கு சில மரதி குணங்கள் வரும் பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறேனோ என்று உங்கள் மனதிற்குள் சில குழப்பங்கள் ஏற்படும் சோம்பேறித்தனம் வரும் விரக்தி ஏற்படும் பட் இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கர பலத்தின் காரணமாக நீங்கள் அற்புதமாக இந்த மாதத்தை கடந்து வந்துட முடியும் எதையுமே குறிப்பாக சொல்லணுன்னா கடன் கூட பற்றலாம் திருப்பி கட்டிடலாம் யாரையும் சத்துருக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் யார் மீதையும் கோவப்பட வேண்டாம் எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பா பார்த்துக்கணும் இல்லை ஒரே ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாயும் ராகுவும் ரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் நேற்று வரை இருந்ததை விட இன்றைக்கி நல்லா இருக்குது நேற்றுக்கு எனக்கு உடம்பு முடியல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உள்வேகம் உத்வேகம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியத்தில் குறைகள் வராது நோய் நொடிகள் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் செலவுகளை நீங்களே குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்லது எது கெட்டதுன்னுங்கிறது உணரக்கூடிய தன்மைகள் புத்திசாலித்தனம் வந்துருச்சு அதே போல் பத்தாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது இந்த உத்தியோகத்தை தக்க வச்சுக்கணும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு ஆகி இழகி உங்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்திக்குவீங்க எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் கணவன் மனைவி தகராறுகள் ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் யாரென்று அறியாதவர்களின் துணை என்பது உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்யும் இப்படிப்பட்ட பாக்கியத்தோடு இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் நீங்களும் போக வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தயவுசெய்து வைகாசி மாதம் சித்ரா பௌர்ணமி எல்லாம் வருது முடிஞ்சால் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போய் உங்களால் முடிஞ்சதென்னவோ அதை செஞ்சுட்டு உங்களுடைய துன்பத்தையும் உங்களுடைய இந்த கஷ்ட காலத்தையும் அங்கே உட்கார்ந்து நீங்கள் அந்த அந்த பெருமாளோ அம்பாலோ யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த பேராற்றல் பேரர்களோடு நிச்சயமாக இந்த துன்பத்தை கடந்து போகின்ற வாய்ப்புகளை இந்த மாதம்தான் இப்படி அடுத்த மாதம் நல்லா இருக்க போகுது நானே பலன் சொல்ல போகிறேன் இந்த மாதத்தில் இவ்வளவு துன்பங்கள் இருக்கும் ஏனென்று கேட்டால் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் அப்படித்தான் இருக்குது என்ன பண்றது இதை பொறுத்து கொள்ள முடியும் நீங்கள் படாத கஷ்டமா இந்த முப்பது நாள் தாங்க மாட்டீங்களா வைகாசி அந்த முந்நூறு நாளா இல்லையே பொறுத்தருளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் பக்தி மார்க்கமாக போய் வாருங்கள் உணர்வீர்கள் நன்றாக இருப்பீங்க மீனம் ராசினியர்களே இந்த மீனராசியை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்தின் கிரக சஞ்சாரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் சூரியன் புதன் சுக்கரன் வியாழன் மூன்று கிரகங்கள் உங்க ராசியிலேயே செவ்வாயும் ராகுவும் வீற்றிருக்கிறார்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஏழரை சனி என்று சொல்லிக்கொண்டு சனி பகவான் உங்களுடைய ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அமைப்புகளின் கிரக சஞ்சாரத்தை பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது பெரிய தவறு என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க கண்டதை சாப்பிடாதீங்க கண்ட குளிக்காதீங்க கண்டவங்களோட ஊர் சுற்றாதீங்க இது இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் இதை சற்று இப்படி சொல்ல ஆரம்பித்தா கொஞ்சம் உடல்நிலைகளை சார்ந்த ஒழுக்க பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கடைப்பிடிக்க ஆரம்பித்தா இதிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது இந்த சைனஸு தலபாரம் இந்த தோல்பட்ட வியாதி முதுகு வலி நரம்பு வலி ஸ்கின் அலர்ஜி இப்படிப்பட்ட ஏராளமான வியாதிகளை வருவதற்கு தடை கொடுக்காமல் அள்ளி கொடுத்துருவார் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் முடிஞ்ச புளிப்பு சாப்பிட்றதை விட்டுருங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீன் கருவாடு இதெல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் சாப்பிட்றத விட்டுடுங்க நேரம் கழித்து சாப்பிட்டா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதீங்க அந்த டைமுக்கு கிடச்சால் மட்டும் சாப்பிடுங்க இல்லை அதை ஒத்தி போடுங்க எந்த தப்பும் இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் குறையதும் இல்லை என்னை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்துல நீங்கள் பொருளாதாரத்திலோ பெயர் புகழிலோ உத்தியோகத்திலோ அல்லது நீங்கள் செய்கின்ற தொழில் துறைகளிலோ எந்த விதத்திலும் பெரிய நட்டங்களோ பிரச்சனைகளோ சந்திக்க போகிறதில்லை ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அதுபோல உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த மீனத்தில் சுக்கரன் உச்சமாவார் அவருடைய வீட்டில் போய் குரு உட்கார்ந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படை என்பது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சௌக்கியம் என்று சொல்லக்கூடிய சௌக்கியம்னு நான் சொல்றது உடம்பை பத்தி சொல்லல பொருளாதார சௌக்கியங்கள் நினைத்ததை வாங்கிக் கொள்ளலாம் ரொம்ப நாள ஒரு பட்டு புடவை ஆசைப்பட்டு கிடைக்கல கிடைக்க போகுது ரொம்ப நாள ஒரு தோடு வாங்கணும் ஆசைப்பட்ட கிடைக்கல கிடைக்க போகுது இப்படி உங்களை மனதாலும் உடலாலும் கொஞ்சம் நல்ல மினுக்க வாழ்கிறதுக்கு மற்றவங்க பார்த்தா இது எங்க வாங்குனீங்க எப்படி கிடைச்சதுன்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான அந்த அழுகல் லட்சணம் கலந்த ஒரு வாழ்க்கை பாதை உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகிறது அதே மாதிரி எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து எல்லாரும் உங்களை வரவேற்கிற விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏனென்று கேட்டால் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது அன்றாட வாழ்க்கை அனுசன வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் இப்படிப்பட்ட அனைத்திலுமே ஒரு மாறுபட்ட கோணம் ஏற்படுவது போல உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் கிடைக்கும் ஒரு பார்ட்டிக்கு போகிறது கல்யாணத்துக்கு போன சந்தோஷமாக கூடி மகிழ்ந்த கொண்டாடிட்டு வந்த இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளும் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது சில பேர்களுக்கு டூர் போக வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றி பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த வைகாசி மாதத்தில் மீனராசிக்காரங்க பார்க்கலாம் அதே போல் சனீஸ்வர் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் கொஞ்சம் நடக்கிற போது போகிற போது வருகிற போது காலு கையில் முட்டிக்காமல் இடிச்சிக்காமல் இப்படியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக ராத்திரி பயணங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் ராத்திரியில் பயணம் பண்ணும் முடிவுன்ட்டால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போயிருங்க ட்ரெயினில் போங்க ஃப்ளைட்டில் போங்க பஸ்ஸில் போங்க ஒரு தொந்தரவும் இல்லை நீங்கள் எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கிருந்து ஓட்டிட்டு போவானே வருவானே இதை கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டியது காரணம் ஏனென்றால் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அது மட்டுமில்ல கேது எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நலம் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நலம் நான் திரும்ப திரும்ப சொல்றது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவு உடம்பு மேலே அக்கறை வச்சுட்டாலே போது மீன ராசிக்காரங்க பெரிய துன்பங்கள் இருக்காது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கத்தி வச்சு ஆப்ரேஷனே பண்ணதில்லை ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு வரலாம் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உடம்புக்கும் மனசுக்கும் ஏற்படக்கூடிய தாத்யங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களா அதை நினைச்சுக்க வேண்டியதுதான் அதே போல சூரியன் மூன்றாம் இடத்துல உட்காருகிறதுனால ஒரு சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இறையருள் என்பது பிரமாதமாக உங்களுக்கு துணைக்கு வரும் நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணீங்கன்னா அவருடைய பேரொருளை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இத்தனை அனுகூலத்தோடையும் நீங்க இந்த மாசத்தை சந்திக்க போறீங்க புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய இடமாற்றங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய முன்னேற்றங்கள் ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இதெல்லாமே உழைப்பால் சாதிக்கக்கூடிய அந்த இடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் சோ இது கூடவே சேர்ந்து இன்னும் ஒரு அற்புதமா சந்தோஷமா இந்த உடல் வியாதி வராமல் ஒரு நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துட்டு போகணும்னா நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய ஞானிகள் உயிரோடு இறங்கி மறைந்த ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று ஈவினிங்கில் குறிப்பாக பௌர்ணமியில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு மறுநாள் அந்த இடங்களுக்கு சென்று சாயந்தரத்தில் வழக்கு வச்ச நேரத்தில் அங்கே உட்கார்ந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய ஆற்றலுடைய அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அருள் உங்களுக்கு மிகப்பெரிய பளிதத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அற்புதம் நிகழ்த்தும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் நிச்சயம் இந்த வைகாசி மாதத்தை ஈஸியாக கடந்துட முடியும் நேர்களே நாம் இதுவரை வைகாசி உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்து வந்திருக்கிறோம் இதேபோல மீண்டும் அடுத்த மாதத்து பழங்களோடு சந்திக்கிற வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்